வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்பிஎஸ் அக்கடமிக்காக நான் ராஜசேகரன் இந்த பதிலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்கேசி குரூப் ஃபோருக்கு சிலபஸ் மாறுது அப்படின்னு சொல்லி சில பேர் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரே ஒரு டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது இந்த சத்யராஜ் ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி சொல்லியே ஓஞ்சி போயிட்டேண்டா அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக கேஸ் நடந்தது என்னவோ இந்த சத்துணவு சமையல்காரங்களுக்கு காரங்களுக்கு நடந்த கேஸ் சரிங்களா அது வந்துட்டு ஒரு ஆதி திராவிடர் ஹாஸ்டலில் எக்ஸாம் நடந்தது அங்கே வந்துட்டு அந்த செலெக்ஷன் அப்போது நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஏஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவங்களை வந்து வேலைக்கு சேர்த்தாமல் ரிஜெக்ட் பண்ணார் அதில் ஒருத்தர் கேஸ் போட்டார் அப்போது நம்ம மதுரை ஹைகோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க என்னென்னா நீங்கள் குறைஞ்சபட்ச கல்வி தகுதி வச்சுருக்க மாதிரி குரூப் ஃபோர் வந்து குரூப் ஃபோருக்கு ஒரு அதிகபட்ச கல்வித் தகுதியும் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதை வந்து அவங்க மாற்றணும் அதிகபட்ச கல்வி தகுதி வைக்கணும் இல்லை சிலபஸை மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து சட்டசபையில் ஒரு பில்லை பாஸ் பண்ணி அதை வந்து எஸ்எஸ்சிக்கு அனுப்பிச்சு யூபிஎஸ்சிக்கு அனுப்பிச்சு அவங்க வந்து எல்லாம் மாற்றணும் சரிங்களா ஸோ சிலபஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் மாற்ற முடியாது மாற்றவும் மாட்டாங்க அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க அந்த ஹோட்டலில் நீங்கள் வந்து ஒரு சாதா தோசை சொல்கிறீங்க பக்கத்தில் இருக்கவரோ ஒரு மசாலா தோசை சொல்கிறாரு அதுக்கு பக்கத்தில் இருக்கற ஒரு நெய் தோசை சொல் நெய் ரோஸ்ட்டு சொல்கிறாரு சரிங்களா மொத்தத்தில் தோசை ஒன்று தான் அதுக்கு மேலே ஊற்றுற எண்ணெயோ இல்லை வைக்கிற மசாலாவோ இல்லை நெய்யோ தான் மாறுமே தவிர தோசை மாறவே மாறாது அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி சிலபஸும் உங்களோட சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற புக்கில் எல்லாத்தையும் படிக்கணும்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க சரிங்களா அது எல்லாம் தான் சிலபஸில் இருக்குது இதுக்கு மேலே இருக்கிற தோசை நெய் தோசையாக இருந்தாண்ணா மசால் தோசையாக இருந்தேன்னா சாதா தோசையாக இருந்தேன்னு எல்லாம் ஒன்று தானே தோசை ஒன்று தானே நம்ம இதுக்கெல்லாம் ஃபீலே பண்ணக்கூடாது சரிங்களா சிலபஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் மாற்ற முடியாது மாற்றினாலும் தோசையை பிச்சு பிச்சு மாற்றி மாற்றி அந்தாண்ட வேற ஓ அந்தாண்டை வேணால் ஒட்டி வைக்கலாம தவிர சிலபஸ் அங்கே மாறுறதுக்கு ஒன்றும் இல்லை குரூப் ஒன்றுக்கு சிலபஸ் மாற்றுறாங்க சரிங்களா குரூப் ஒன்றுக்கு வந்துட்டு அதுவும் ப்ரிலிங்ஸ் கிடையாது மெயின்ஸுக்கு முன்னாடி வந்து ஒம்பது டாபிக் ஒம்பது சப்ஜெக்டாக இருந்தது இப்போ பத்து சப்ஜெக்டாக பண்ணுறாங்க அதில் வந்து எத்திக்ஸ்னு ஒன்று ஆட் பண்ணுறாங்க அவ்வளோதான் அந்த எத்திக்ஸும் ஆல்ரெடி இருந்த ஒம்போது டாப்பிக்லேயும் இருந்தது அதை வந்து பிச்சு போட்டு தனியாக ஒரு தோசையாக சொல்கிறாங்க இவ்வளோதானே தவிர மற்றபடி சிலபஸ் எல்லாம் எப்பவுமே மாற்ற மாட்டாங்க மாற்றினாலும் என்ன சிலபஸ் இருக்கோ அதையவே தான் வேணும்னா திருப்பி திருப்பி போட்டு வைப்பாங்களே தவிர சிலபஸ் மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா பழைய சிலபஸ் இந்த புக்குமா அப்புறம் ஆஃப்டர் டெட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்ததுக்கப்புறம் என்ன சிலபஸ் இருக்கோ அதே சிலபஸ் தான் இருக்கும் சரிங்களா மேக்ஸிமம் அவங்க வந்து மேக்ஸிமம் கல்வி தகுதி வைக்கணுன்னாலும் அதுக்கு சட்டமன்றத்தில் ஒரு பில்லை பாஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்து எல்லாம் வர்றதுக்கு எப்படின்னா நாலஞ்சு வருஷம் ஆயிரும் சரிங்களா ஸோ இதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது நீங்கள் இந்த பொருளையெல்லாம் வதந்தியெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க இன்னொரு விஷயம் முக்கியமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் சாதா தோசையாக இருந்தாலும் சரி நெய் தோசையாக சாதா ரோஸ்ட்டாக இருந்தாலும் சரி நெய் ரோஸ்ட்டாக இருந்தாலும் சரி மசால் ரோஸ்ட்டாக இருந்தாலும் சரி சிக்கன் ரோஸ்ட்டாக நீங்கள் வாங்கினாலும் தோசை ஒன்றா தான் இருக்கும் சரிங்களா அதுக்கு மேலே வைக்கிறது வேணால் விதமாக மாறலாமல் தவிர தோசை ஒன்று தான் ஸோ சிலபஸ் மாற்றுறாங்க சிலபஸ் மாற்றுனாங்கன்னா நமக்கு வேறு ஏதாவது சிலபஸ் நீங்கள் நம்பாதீங்க பேசிக்காக சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் என்ன இருக்கோ அதுதான் ஆல்ரெடி இப்போ இருக்குது சிலபஸில் புது சிலபஸ் வந்தாலும் அதே தான் இருக்கும் ஸோ நீங்கள் பயந்துக்காமல் தயவு செஞ்சு படிங்க படித்தா தான் வேலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன்